ஹை கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஆல்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பங்கு சந்தை பற்றிய விழிப்புணர்வுக்காக கிரியேட் பண்ண ஒரு யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மார்ச் 26ஆம் தேதி பந்தன் பேங்க் 42% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க. இதுதான் பந்தன் பேங்கோட ஓவரால் கூகுள் கிராக்கு. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த 2020 ஆண்டுக்கு மட்டும் இது வந்து 650 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் இறங்கியிருக்கு. 2019ஆம் ஆண்டு நிதி அறிக்கையின் படி, அதாவது வருடாந்திர வரவு செலவு கணக்குப்படி, பந்தன் பேங்கோட ஒரு பங்கோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 540 ரூபா. ஆனால் அது வர்த்தகம் ஆகிட்டு இருந்த விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா 152 ரூபா. அப்போது 3 மடங்கு கம்மியாக வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படின்னா 540 ரூபா பொருள் 152 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போ நம்ம இதை வாங்கவுமா மாட்டோமா? கண்டிப்பாக வாங்கணும். ஆனால் இதை ஒன்றை மட்டும் பேஸ் பண்ணி வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கூடாது. இருந்தாலும் மற்ற ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் நம்ம செக் பண்ணிக்கலாம். இதுதான் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கணும்னு சொன்ன 10 பாயிண்ட்ஸ் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கோம். இதை மட்டும் பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு கேட்டால் கூடாது. இருந்தாலும் இதை தவிர நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட முதலீட்டு வளர்ச்சிக்கான வாய்ப்பு அதிகம். வேல்யூ 540, ஷேர் ப்ரைஸ் வந்து 152. எந்த அளவுக்கு ஷேர் ப்ரைஸோட வேல்யூ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த பங்கு ஏறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து கான்ஸ்டண்டாக 4 வருஷத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பர் ஷேர், அதாவது ப்ளஸ்ல இருந்தால் அந்த கம்பெனி லாப் அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம், மைனஸ்ல இருந்தால் அந்த கம்பெனி நஷ்டம் அடைஞ்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி லாப் அடைஞ்சிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட இபிஎஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10.2. ஸ்டாண்டர்ட் லோன் கன்சர்ன் ரிலேட்டட், அந்த வகையில் ஸ்டாண்டர்ட் லோன் தான் தனிச்சியாக தான் செயல்படுற கம்பெனி தான். பிஇ ரேஷியோ, ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து 7க்கு கம்மியாக இருந்தால் நல்லது. ஆனால் இந்த கம்பெனிக்கு 14.92. அதனால் இதை வாங்க வேண்டாமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. இந்த ஒரு காரணியை வச்சு மட்டும் வாங்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண முடியாது. மார்க்கெட் கேப் 1000 கோடிக்கு மேலே இருந்தால் தான் வாங்கணும் நம்ம ரெக்குயர்மெண்ட்டு. இது வந்து 24,540 கோடி. ஓகே. டெப்ட்டு கடன் வந்து 43,752 கோடி. பொதுவாக பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் செக்டருக்கு வந்து கடன் வந்து அதிகமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து நம்ம பொதுவாக 1க்கு கம்மியாக இருந்தால் தான் அதில் இன்வெஸ்ட் பண்ணணும் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இது வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்சிங் செக்டர்னு கேட்டி கடன் அதிகமாக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்தியன் பேங்க்ஸோட டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 3.86 to 17 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. அந்த வகையில் இருக்கிறதுலே ரொம்ப லோயஸ்டான டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோனா இந்த பேங்க் தான். ரொம்ப நல்ல விஷயம். லோன் வந்து எவ்வளோ வெளியே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,270 கோடி. நெக்ஸ்ட்டு ரிசர்வ்ஸ், கஷ்டகாலத்துக்கு தேவையான பணம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 கோடி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். புக் வேல்யூ, அவங்க இருக்க சொத்துலேருந்து கடனை மைனஸ் பண்ணால் வர வேல்யூ தான் புக் வேல்யூ, அது வந்து 93. பட் இது ஏன் நியூட்ரல் சைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஷேர் ப்ரைஸை விட புக் வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால கொடுத்துருக்கோம். நெட் கரண்ட் அசட்ஸ், குறுகிய காலத்தில் பணம் மாற்றக்கூடிய சொத்து எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 44,000 கோடி வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், 10,000 கோடி பண்ணியிருக்காங்க, அதுவும் கம்பெனி நல்ல விஷயம். ஸோ இது வந்து நார்மல் கம்பெனியாக தான் நம்ம அந்த 10 பாயிண்ட்ஸ் மட்டும் பார்த்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் இது வந்து ஒரு பேங்கிங் செக்டர், இவங்க வந்து ஒரு பொருளை சேல் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறதில்ல, பணத்தை வச்சு தான் பிஸ்னஸே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து பணத்தை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ரேஷியோ மூலிமா நம்ம கண்டுபிடிக்கலாம். அதனால் இந்த ரேஷியோனா என்னென்னு பற்றி பார்க்கணும். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ, அதாவது உங்ககிட்ட இருக்க முதல்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்கிறத குறிக்கிற ரேஷியோ தான் இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 500 ரூபா முதல் இருக்குது அப்படின்னா 100 ரூபாய்க்கு ரிஸ்க் எடுக்கிறாங்கன்னு கேட்டால் இவங்களுக்கு வந்து இப்போ 5 மீறி வரும். ஸோ இது வந்து எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு கம்பெனி நல்லது. கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ, அதாவது இவங்க எடுத்துருந்துருக்க மொத்த டெபாசிட் அமௌண்ட்டில் எந்த அளவுக்கு அமௌண்ட்டு லோனாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கணிக்கிறது தான் வந்து கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோ. கரண்ட் ரேஷியோ, குறுகிய கால சொத்துலேருந்து குறுகிய கால கடனை வகுத்தா வர வேல்யூ தான்
கரண்ட் ரேஷியோ இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு செயற்படாத சொத்துக்கள். உங்களுக்கு புரியணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு லோன் வாங்குறாருன்னு வச்சுக்கலாம், அப்படி லோன் வாங்கினா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் பே பண்ணணும். ஒரு ஒரு வருஷத்துக்கு பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரால் என்னால் பே பண்ண முடியல, அதனால நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டா அது அது வந்து பேங்க்குக்கு வந்து அது நான் பெர்ஃபார்மிங் அசட்டாக மாறிடும். ஏன்னா அந்த பணம் அந்த அசட்டை உடனடியாக விற்று அவங்களால பணமும் ஆக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இவங்க கொடுத்த கடனும் வட்டியும் வராதங்காட்டி இவங்களுக்கு வந்து பணப்புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு கம்பெனிக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு பேங்க்குக்கு வந்து அது ரொம்ப பெரிய மைனஸ். ஆர்ஓஏ ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், அதாவது இவங்க கிட்ட இருக்க சொத்தை எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்தி அது மூலமாக லாபம் ஈட்டாங்கிறத குறிக்கிறது ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ். இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர்ஓஇன்னு சொல்லுவாங்க, அதாவது பங்குதாரர்களின் முதலீட்டை எந்த அளவுக்கு உபயோகமாக பயன்படுத்தி அது மூலமாக லாபம் ஈட்டுறாங்கிறது குறிக்கிற ரேஷியோ, இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. கேஷ் ஆர் ரேஷியோ, அதாவது இவங்ககிட்ட இருக்க டோட்டல் டெபாசிட்டில் எந்த அளவுக்கு கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட் மூலிமா வருது அப்படின்னு குறிக்கிற ரேஷியோ, இது எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு நல்லது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் டெபாசிட் பண்ணுறவங்களுக்கான பேங்க் தர வட்டி வந்து ரொம்ப கம்மி, அதாவது கம்மி வட்டிக்கு பணத்தை வாங்கி இன்னும் அதை விட அதிகமான வட்டிக்கு பணத்தை இவங்க வெளியே கொடுத்தாங்க அப்படின்னா கம்பெனியோட லாபம் உயரும், அதனால பங்கு வளர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால எந்த பேங்க் வந்து அதிக கேஷ் ரேஷியோட இருக்கோ அதில் முதலீடு பண்ணுறது நல்லது. இப்போ அந்த 7 ரேஷியோவை பந்தன் பேங்கோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ 13, நல்ல விஷயம். புரியணும் அப்படின்னா 1300 பணத்துக்கு இவங்க வந்து 100 ரிஸ்க் எடுத்தாங்க அப்படிங்கிற கணக்கு. கிரெடிட்ஸ் டு டெபாசிட் ரேஷியோ, அதாவது இவங்ககிட்ட இருக்க டெபாசிட் அமௌண்ட்டில் எந்த அளவுக்கு வெளியே லோனாக கொடுக்குறாங்கிற கணக்கு, அது 65-75% தான் நல்லது. பட் ஆனால் இந்த பேங்க் வந்து 91% வெளியே தராங்க. புரியணும் அப்படின்னா 100 இவங்ககிட்ட டெபாசிட் அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதில் 91 வெளியே லோனாக கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் மைனஸ் ஃபேக்டர், அதனால நாங்கள் நியூட்ரல் கொடுத்துருக்கோம். ஆனால் இதை வச்சு இந்த பேங்கை வாங்க வேண்டாமான்னு கேட்டால் கிடையாது, இதனால் இதை கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் இல்லை. கரண்ட் ரேஷியோ, கரண்ட் ரேஷியோ வந்து 1 அபவர் தான் நல்லது. பட் ஆனால் இந்த கம்பெனி வந்து 1 பிலோ இருக்குது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறுகிய கால கடன் வந்து குறுகிய கால சொத்தோடு அதிகமாக இருக்குது. என்பிஏ நான் பெர்ஃபார்மிங் அசட்ன்னு சொன்னோம், அதை வந்து கம்மியாக எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லது. அந்த வகையில் பார்த்தா உங்களுக்கு 2% தான் இருக்குது, அதுவும் கம்பெனி நல்ல விஷயம். ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ் 5% மேலே இருந்தால் ரொம்ப நல்லது. இவங்க வந்து 3.45% மெயின்டைன் பண்ணுறாங்க, ஸோ இதுவும் நல்ல விஷயம். ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அது வந்து 10% க்ளோஸராக இருந்தவோ இல்லை அதுக்கு அபோவாக இருந்தால் நல்லது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17% இருக்காங்க, இது வந்து கம்பெனி ரொம்ப நல்லது. கேஷ் ஆர் ரேஷியோ 100 இந்த கம்பெனிக்கு டெபாசிட் வருது அப்படின்னா அதில் 33 கரண்ட் அண்ட் சேவிங்ஸ் மூலிமா வருது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டலாக இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த கம்பெனி வந்து லோன் யாருக்கு கொடுத்துருக்காங்க, ஏன்னா பொதுவாக லோன் கொடுத்தா அதுக்கு ரிஸ்க் அதிகம். அந்த வகையில் எந்த கம்யூனிட்டிக்கு வந்து இவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதாவது எந்த கேட்டகரிக்கு வந்து இவங்க அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா இவங்க எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்துருக்காங்கன்னு நம்ம ஓரளவுக்கு கணிக்கலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவங்க மைக்ரோ லோன்ஸ் வந்து அண்டர் ப்ரிவிலேஜ் செக்ஷன் ஆஃப் சொசைட்டி, அதாவது சமூகத்தின் நலிந்த பிரிவுகளுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப அதிக ரிஸ்க் கிடையாது. ஸோ லோன் கொடுத்துலாம் அவங்க எந்த தப்பும் பண்ணலன்னு தான் சொல்லணும். இப்போ இந்த ஸ்டாக்கை பிக் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருவேளை நீங்கள் வந்து இந்த 152 175 இந்த ஸ்டாக்கை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல காரியம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இன்றைக்கி போய் அந்த ஸ்டாக்கை வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யோசிக்கணும், ஏன்னா அந்த பங்கு வந்து 40% அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஏற்றத்துக்கு அப்புறம் அது ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை திரும்பியும் அந்த ஷேர் வந்து 150 கீழே போனாவோ போச்சுன்னா நீங்கள் வாங்கினீங்கன்னா அது வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா இது வந்து ஃபண்டமெண்டலாக
ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து நாங்கள் மார்ச் 2019 ரிசல்ட் பார்த்து தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே இந்த கம்பெனியோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மார்ச் 2020 ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் முடிவாகும். ஸோ இதில் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கரண்ட் டைமில் வேண்டாம் தான் சொல்லுவோம். இதுக்கு மேலே முடிவெடுக்கிறது உங்களோட விருப்பம். டிஸ்க்ளைமர், திஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். ஒருவேளை நீங்கள் முதலீடு பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற எந்த முதலீடு நாங்கள் பொறுப்பில்ல, நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு நீங்கள் தான் 100% பொறுப்பு. பங்குச்சந்தை விழிப்புணர்வுக்காகவும் பங்குச்சந்தை ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் வெளியிடுறோம். பொதுமக்களோட முதலீட்டு அறியாமை வந்து போக்குறது தான் எங்கள் நோக்கமாக ஒழிய மற்ற வேறு எதுக்கும் இல்லை. காரணமே இல்லாமல் ஒரு பங்கு ஏறவும் செய்யாது, காரணமே இல்லாமல் ஒரு பங்கு இறங்கவும் செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கற்றுக்கொள்ள மட்டும் தயாராக இருந்தீங்கன்னா இந்த உலகமே உங்கள் காலடியில் தான். நாங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. யாருக்காச்சும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நாங்கள் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைட். ஜெய் ஹிந்த்.